الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد கணியத்துக்குரிய சகோதரர்களே தற்போது நாங்கள் அல் அகீதத்து தஹாவி எனக்கூடிய நூலுக்கான விளக்க உரை வகுப்பிலே ஒன்று குழுமியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் இஸ்ரா மிஅராஜ் சம்பந்தமாக சில முக்கியமான தகவல்களை பார்த்தோம். அதன் வரிசையில் முதலாவதாக இந்த இஸ்ரா மிஅராஜுடைய விடயத்தில் சில பிழையான நிலைப்பாடுகளை சுட்டிக்காட்டி அந்த நிலைப்பாடுகளுக்குரிய மார்க்க தீர்ப்பை உங்களுக்கு நாங்கள் கூறினோம். அதில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விடயம்தான், இவர்கள் இந்த பயணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உடம்பால் மேற்கொள்ளவில்லை, ரூஹால் மாத்திரம்தான் மேற்கொண்டார்கள் என்று சொல்கிறார்களோ, அல்லது நபி அவர்கள் இந்த பயணத்தை கனவில் தான் மேற்கொண்டார்கள், விழிப்பில் மேற்கொள்ளவில்லை என்று சொல்கிறார்களோ, அவர்கள் வழிகேடர்களாக கருதப்படுவார்கள் என்றும் அதற்கான சில மறுப்புகளையும் நாங்கள் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிரயாணத்தை பற்றி அல்லாஹு தஆலா கூறும்போது தன்னுடைய அடியானை இந்த பயணத்தை மேற்கொள்ள வைத்ததாக கூறுகின்றான். எனவே அடியான் என்று சொல்கின்ற நேரத்தில் ரூஹம் உடம்பும் சேர்ந்துதான் ஒருவரை அடியான் என்று சொல்ல முடியும். வெறுமனே ரூஹை மாத்திரம் அடியான் என்று சொல்லப்படுவது கிடையாது என்று ஒரு விளக்கத்தை கூறி அதற்குரிய மறுப்பை கூறினோம். அதேபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழிப்பில் தான் இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள், கனவில் அல்ல. அவ்வாறு கனவில் இந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தால் அது ஒரு அற்புதமாக ஆச்சரியமான ஒன்றாக சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் எல்லோரும் கனவு காண்கிறார்கள், எல்லோரும் எத்தனையோ அற்புதமான ஆச்சரியமான விடயங்களை கனவிலே காணுகிறார்கள். எனவே கனவில் மேற்கொண்டார்கள் என்று சொன்னால் அது ஒரு அற்புதமாக சொல்ல முடியாத ஒரு அம்சம் என்பதையும் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அதேபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்திலே தான் கண்ட காட்சிகள் சம்பந்தமாக சொன்ன விடயத்திலே உண்மையாளராக இருந்தார்கள் என்றும், அல்லாஹு தஆலா எதை நபிக்கு காட்டி கொடுத்தானோ அவைகளைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தை நிறைவு செய்து கொண்டு வந்து மக்களுக்கு சொன்னார்கள் என்றும் அது சம்பந்தமான சில ஆயத்துகளையும் உங்களுக்கு நாங்கள் குறிப்பிட்டோம். அதேபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தை முடித்து கொண்டு வந்து முஷ்ரிக்கீன்களுக்கு மத்தியில் தன்னுடைய பயணம் தொடர்பாக கூறுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த முஷ்ரிக்குகள் எவ்வாறு அதற்கு முகம் கொடுத்தார்கள், அவர்கள் எந்த அளவுக்கு பொய்ப்பித்தார்கள் என்ற விடயத்தையும் உங்களுக்கு நாங்கள் கூறினோம். அகல் ஈமான்களை பொறுத்தமட்டிலே அவர்கள் உண்மைப்படுத்தக்கூடியவர்களாகவும், அதே நேரத்திலே ஈமான்லே பலவீனமாக இருந்தவர்கள் முஷ்ரிக்குகளுடைய அந்த பேச்சை கேட்டு மதம் மாறக்கூடிய ஒரு நிலைமை கூட அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் பார்த்தோம். அதே நேரத்தில் இது விடயத்திலே அபூபக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய நிலைப்பாடு எவ்வாறு இருந்தது, அவர் தன்னுடைய ஈமானை எப்படி அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்ற விடயத்தையும் அதன் போது உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். இன்ஷா அல்லா இன்றைய வகுப்பிலே புதிய ஒரு பாடத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் இஸ்ரா மிஅராஜை பற்றி கூறிவிட்டு அதனை நாங்கள் முழுமையாக ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி கூறிவிட்டு அடுத்ததாக புதிய பாடமாக அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஹவுத் என்ற நீர்த்தடாகத்தை பற்றி வரக்கூடிய செய்திகளை இமாம் தஹாவி ரஹிமுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். நாங்கள் எப்படி இஸ்ரா மிஅராஜை ஈமான் கொள்கின்றோமோ அதே போன்று மர்மை நாளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹினால் கொடுக்கப்பட இருக்கக்கூடிய இந்த ஹவுத் எனக்கூடிய தடாகத்தையும் ஈமான் கொள்வது கடமை என்பதை இமாம் அவர்கள் உணர்த்துகிறார்கள்.
அந்த அடிப்படையில் இமாம் அவர்கள் கூறுகிறார்கள், வல் ஹவ்துல்லதி அக்ரமஹுல்லாஹு தஆலா பிஹி கியாசன் லி உம்மத்திஹி ஹக்குன். அதாவது ஹவுத் எனக்கூடிய அந்த தடாகத்தை பொறுத்த மட்டும் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா தன்னுடைய நபியை, நபிக்கு கௌரவப்படுத்தும் முகமாக அல்ல தன்னுடைய நபியை கண்ணியப்படுத்தும் முகமாக வழங்கிய இந்த ஹவுத், அதே நேரத்தில் இந்த உம்மத்தினருக்கு தாகத்தை தீர்த்து கொள்வதற்கு அல்லாஹ்வினால் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்ட இந்த தடாகத்தை பொறுத்த மட்டிலே ஹக்குன், அது உண்மையானது என்று சொல்லி, அது சத்தியமானது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இமாம் தஹாவி ரஹிமுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் தஹாவியுடைய இந்த கூற்றை பார்க்கிற நேரத்தில் நபி அவர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த ஹவுத் எனக்கூடிய தடாகத்தை ஆஹிராவிலே கொடுக்க இருக்கின்றான். அது சம்பந்தப்பட்ட வாக்குகளை ஏற்கனவே அல்லாஹு தாலா நபிக்கு வழங்கி இருக்கின்றான். இது நபியை கண்ணியப்படுத்தும் முகமாக, நபியை கௌரவப்படுத்தும் முகமாக அல்லாஹு தாலா இந்த தடாகத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அதே நேரத்தில் இந்த நபியுடைய உம்மத்தினருக்கு மர்மை நாளில் சிரமப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவருடைய தாகத்தை தீர்த்து கொள்வதற்கு அல்லாஹு தாலா இந்த தடாகத்தை கொடுத்திருக்கிறான் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ரெண்டு வகையான நோக்கங்கள் இருக்கின்றன. ஒன்று நபியை கௌரவப்படுத்தும் முகமாக, இரண்டாவது இந்த உம்மத்துக்கு தாகத்தை தீர்த்து கொள்ளும் முகமாக அல்லாஹு தாலா இந்த தடாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே நபி அவர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்க இருக்கின்ற இந்த தடாகம் சம்பந்தமாக அதிகமான ஹதீஸ்கள் காணப்படுகின்றன. எந்த அளவுக்கு என்று சொன்னால், முத்தவாத்திர் என்று சொல்கின்ற அளவுக்கு, அதாவது பெருந்தொகையானவர்களால் அறிவிக்கப்பட்டு, அதாவது பொய்ப்பிக்க முடியாத அளவுக்கு ஊர்ஜிதமானது என்று சொல்கின்ற அளவுக்கு பெருந்தொகையானவர்களால் அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தியாக நபி அவர்களுடைய இந்த ஹவுத் சம்பந்தப்பட்ட செய்தி இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இமாம்கள் இதை தெளிவாக தங்களோட நூல்களில் பேசியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆஹிராவிலே கொடுக்க இருக்கின்ற இந்த ஹவுதை பொறுத்தமட்டில் அது சம்பந்தப்பட்ட செய்திகள் முத்தவாத்திர் என்று சொல்கின்ற அளவுக்கு அதிகமாக இருக்கின்றன என்று சொல்லி நிறைய உலமாக்கள் பேசியிருக்கிறார்கள், நூல்களிலே எழுதியும் இருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட அது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களை எண்ணி பார்க்கிற நேரத்தில் சுமார் 30க்கு மேற்பட்ட, அதாவது 30 ஹதீஸ்கள் இது சம்பந்தமாக இடம்பெற்றிருக்கின்றன என்பதை அந்த உலமாக்கள் தங்களுடைய நூல்களில் குறிப்பிடுகிறார்கள். 30 சஹாபாக்கள் இந்த செய்தியை அறிவித்திருக்கிறார்கள் என்று அந்த நூல்களிலே கூறப்பட்டிருக்கின்றன. உலமாக்களை பொறுத்த மட்டில் அந்த 30 ஹதீஸ்களை, சஹாபியுடைய செய்திகளை தொகுத்து புத்தகங்களில் எழுதியிருக்கிறார்கள். அப்படியான உலமாக்களில் ஒருவர் தான் இமாம் இப்னு கஸீர் ரஹிமுல்லா அவர்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹிமுல்லா அவர்கள் தன்னுடைய அந்நிஹாயா எனக்கூடிய வரலாற்று நூலுடைய கடைசி பகுதியில் நபி அவர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்க இருக்கின்ற இந்த ஹவுத் எனக்கூடிய தடாகம் சம்பந்தமாக வரக்கூடிய அனைத்து ரிவாயத்துகளையும் அவர் அந்த புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார். இது விடயத்திலே சேவை செய்த ஒரு இமாம் என்ற ஒரு இடத்தை இந்த இமாம் இப்னு கஸீர் ரஹிமுல்லா அவர்களுக்கு வழங்குகின்றது. அதே நேரத்தில் இமாம் இப்னு அபி ஆசிம் என்பவர் தன்னுடைய கிதாபு சுன்னா எனக்கூடிய நூலில் இந்த செய்திகளுக்கு 7 தலைப்புகளை இட்டு தனித்தனியாக விளங்கப்படுத்தியிருக்கிறார். இப்படி நிறைய உலமாக்கள் இந்த தலைப்பு சம்பந்தமாக தங்களுடைய சேவைகளை சமூகத்துக்கு வழங்கியிருக்கிறார்கள். சிலர்கள் ஹதீஸ்களை தொகுத்திருக்கிறார்கள், வேறு சிலர்கள் தொகுக்கப்பட்ட ஹதீஸ்களுக்கு அந்த ஹதீஸ்களை விளங்கிக் கொள்ளும் முகமாக அந்த ஹதீஸுடைய பிரதானமான கருப்பொருளின் அடிப்படையில் தலைப்புகளை இட்டு விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். இப்படி சேவைகள் செய்திருக்கிறார்கள். அதில் நான் கடைசியாக சொன்ன இப்னு அபி ஆசிம் என்பவர் தன்னுடைய கிதாபு சுன்னால 7 தலைப்புக்களில் அதை தொகுத்து விட்டு கடைசியில் சொல்கிறார்கள், அல் அஹ்பார் அல்லத்தி ஜக்கர்னாஹா ஃபி ஹவ்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூஜிபுல் இல்ம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹவ்த் சம்பந்தமாக வந்த செய்திகள், நாங்கள் சொன்ன இந்த செய்திகளை பொறுத்த மட்டில் எங்களுக்கு இல்மை அது கடமையாக்குறது, அதாவது முத்தவாத்திர் என்றது சொல்லுக்கட்ட வருகிறது என்று சொல்லி
இமாம் அபி ஆசிம் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசுல்லாவுடைய இந்த ஹவுத் என்பது இமாம் தஹாவி ரஹிமுல்லா அவர்கள் சொல்வதைப் போல உறுதியான ஒரு செய்தி, சத்தியமான ஒரு செய்தி. அதனை நாங்கள் நம்ப வேண்டும் என்றத இந்த நான் சொன்ன இந்த குறிப்புகள்லேருந்து எங்களால் விளங்க முடியும். அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர்களை பொறுத்த மட்டிலே எங்களுடைய அகீதாவை அவர்கள் தொகுத்து எழுதியிருக்கிறார்கள். ஒவ்வொரு விடயத்திலையும் எங்களுடைய அகீதா எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்தந்த காலங்களில் வாழ்ந்த உலமாக்கள் நூற்களாக எழுதி சமூகத்துக்கு தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அஹ்லு சுன்னாவல் ஜமாத்தை சார்ந்த உலமாக்கள் தொகுத்த விடயங்களில் ஒன்றுதான் இந்த ஹவுது சம்பந்தப்பட்ட விடயங்கள். அதுவும் கூட எங்களோட நம்பிக்கையில ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய நூல்களில் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன அந்த விடயத்தை பொறுத்த மட்டில் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா மறுமை நாளிலே மஹ்ஷரிலே நபி அவர்களுக்கு ஒரு தடாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லி அந்த இமாம்கள் தங்களுடைய நூல்களில் சொல்லியிருக்கிறார்கள். அந்த தடாகத்தை பொறுத்த மட்டிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய மூமினான மக்கள் அந்த தடாகத்திலே மறுமை நாளிலே நீர் குடிப்பார்கள். அந்த தடாகத்திலே வந்து குடிப்பாங்கன்னு சொன்னால் அதற்கு பிறகு அவர்களுக்கு தாவமே ஏற்பட மாட்டாது என்றும் கூட அந்த இமாம்கள் இது தொடர்பான அகீதாவிலே எழுதியிருக்கிறார்கள். உண்மையிலே மறுமை நாளை பொறுத்தமட்டில் அதனுடைய நிலைமை மிகவும் கடுமையானதாக இருக்கும், மிகவும் அகோரமானதாக இருக்கும். கடும் தாகத்திலே மக்கள் இருப்பார்கள். அந்த நேரத்திலே அவர்களுடைய தாகத்தை போக்கும் முகமாக அல்லாஹு தஆலா இப்படியான ஒரு தடாகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். அந்த தடாகத்திலே வந்து மக்கள் குடிப்பாங்கன்னு சொன்னால் குடித்த அந்த சந்தர்ப்பத்திலே அவனோட தாகம் இல்லாமல் போய்விடும், அதற்கு பிறகு தாகமே ஏற்பட மாட்டாது. அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தடாகமாக அந்த தடாகம் இருக்கிறதுன்னு சொல்லி அது தொடர்பான விவகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதனால தான் இமாம் தஹாவி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த தடாகத்தை பொறுத்த மட்டிலே இது ரசுல்லாவுடைய உம்மத்துக்கு தாகத்தை தீர்க்கக்கூடிய தடாகமாக இருக்கிறதுன்னு சொல்லி அவர்கள் தங்களுடைய விளக்கத்திலே சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹவுதன கூடிய வார்த்தையை பொறுத்த மட்டில் இது ஒரு அரபு வார்த்தை. பொதுவாக நம்முடைய சமூகத்துக்கு மத்தியில் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அது ஒரு அறிமுகமான ஒரு தமிழ் வார்த்தை மாதிரி இருந்தாலும் கூட அது ஒரு அரபு வார்த்தை. எந்த இடத்துல நீர் சேகரித்து வைக்கப்படுமோ, எந்த இடத்துல நீர் ஓடாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு பகுதியில் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கும்னு சொன்னால் அந்த தடாகம் மாதிரியான அமைப்புக்கு ஹவுத் என்று அரபிலே சொல்லப்படும். அப்படியான ஒரு ஹவுதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். இந்த ஹவுதினுடைய பண்புகள் என்ன, அது எப்படியான ஒரு தோற்றத்தில் இருக்கும், அவருடைய நீர் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்ற மாதிரியான சில தகவல்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் இந்த ஹவுத் சம்பந்தமான சில தகவல்கள் இருக்கின்றன. அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சில வர்ணனைகளை இப்போது நான் சொல்கிறேன். அதில் முதலாவது அம்சம் என்னென்றால், இந்த ஹவுதை பொறுத்த மட்டிலே அது ஒரு விசாலமான ஹவுத், மிகவுமே விசாலமான ஒரு ஹவுதாக அந்த ஹவுத் இருக்கிறது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால் அந்த ஹவுதுடைய நீளத்தை பொறுத்த மட்டிலே ஒரு மாத காலம் ஒருவர் பிரயாணம் செய்கின்ற அளவுக்கு மிகவுமே நீளமானதாக இருக்கும். அந்த ஹவுதுடைய நீளமான பகுதியால் நாங்கள் பிரயாணம் செய்வோம் என்றால் ஒரு மாதம் பிரயாணம் செய்கின்ற அளவுக்கு நீளமானதாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த ஹவுதுடைய அகலத்தை பொறுத்த மட்டில் அதே மாதிரி ஒரு மனிதர் ஒரு மாத காலம் பிரயாணம் செய்கின்ற அளவுக்கு அகலமானதாகவும் இருக்கும். அப்போ எவ்வளோ விசாலமான ஒரு பரப்பை கொண்டதாக அந்த ஹவுது இருக்கும் என்றதை யோசிச்சு பாருங்கள். ஒரு மாத காலம் ஒருவர் பிரயாணம் செய்கிறார் என்றால் எத்தனையோ கிலோமீட்டர்களை அவர் கடக்க வேண்டும். அப்போ ஒரு மனிதன் அந்த ஹவுதுடைய நீளப்பகுதியால ஒரு மாதம் பிரயாணம் செய்கின்ற அளவுக்கு அது நீளமானதாக இருக்கும். அதே மாதிரி அகலப்பகுதியால பிரயாணம் செய்வார் என்றால் அதுலேயும் ஒரு மாத காலம் பிரயாணம் செய்தால்தான் அந்த அகலப்பகுதியை கடக்க முடியும். அந்த அளவுக்கு விசாலமானதாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த ஹவுதிலே ஹவுதுக்கு வரக்கூடிய மக்கள்
நீர் அருந்துவதற்காக வரக்கூடிய மக்களுக்கு அந்த ஹவுஸிலே பாத்திரங்கள் போடப்பட்டிருக்கும். அந்த பாத்திரங்களுடைய எண்ணிக்கை எந்த அளவு இருக்கும் என்று நாங்கள் பார்ப்போம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வானத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு அந்த ஹவுஸிலே பாத்திரங்கள் காணப்படும். அப்ப அதனால ஒருவர் குடித்து விட்டு பாத்திரத்தை தந்தாத்தான் இன்னொருவர் குடிக்க வேண்டும் என்ற நிலைமை அந்த ஹவுஸிலே இருக்க மாட்டாது. மாற்றமாக வானத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு அந்த ஹவுஸிலே பாத்திரங்கள் போடப்பட்டிருக்கும். விரும்பியவங்க வந்து, அதாவது நபியவங்களோட உம்மத்திலே இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர் வந்து, அதாவது பின்னால் நான் அதுக்குரிய நிபந்தனை சொல்லுவேன், யாருக்கு அந்த தண்ணீரை குடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது என்றதை சொல்லுவேன். அப்படியானவங்கள யாரு வந்தாலும் கூட அந்த பாத்திரத்தால எடுத்து குடித்துக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு பெருந்தொகையான பாத்திரங்கள் அதிலே காணப்படும். அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு வர்ணனை இருக்கிறது. அது என்னன்னு சொன்னால், அதுல இருந்து யாராவது ஒருவர் குடிப்பார் என்றால் அதற்கு பிறகு அவருக்கு தாவமே ஏற்பட மாட்டாது. அப்ப அது பெரிய ஒரு பாக்கியம். உண்மையிலே மஹ்ஷரிலே மக்கள் எவ்வளவு சிரமத்தில் இருப்பார்கள். குடிப்பதற்கு நீர் இல்லாமல், சூரியனுடைய வெப்பம் தாங்காமல் எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருப்பாங்க. அந்த தாவத்தோடு வந்து அவர்கள் குடிப்பார்கள். குடித்தன்னு சொன்னால் அதற்கு பிறகு தாவமே ஏற்பட மாட்டாது. அந்த அளவுக்கு தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு தன்மை அந்த ஹவுதிலே இருக்கக்கூடிய நீருக்கு இருக்கிறது என்றதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அந்த மாதிரியான ஒரு குடிபானத்துக்கு வேறெந்த குடிபானமும் நிகராகவும் மாட்டாது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால், அதனுடைய நீரை பற்றி நபி அவர்கள் சொன்ன இன்னொரு வர்ணனை என்னென்றால், அதனுடைய நீரை பொறுத்த மட்டில் பாலை விட வெண்மையானதாக இருக்கும். பாலை விட வெண்மை என்று சொல்கிற நேரத்தில் உதாரணமாக காட்டப்படுவது பால் தான். இப்ப நபி அவங்க என்ன சொன்னா, பாலை விட வெண்மையானதாக அதனுடைய நீர் இருக்கும். அதே நேரத்தில் அந்த நீருடைய சுவையை பற்றி நபி அவர்கள் சொல்லும் போது, தேனை விட இனிமையானதாக இருக்கும். அப்ப நிறத்திலே பாலை விட வெண்மையானதாக இருக்கும், சுவையிலே தேனை விட இனிமையானதாக இருக்கும் என்று சொல்றாங்க. எவ்வளவு உச்சகட்டத்தில் இருக்கிறேன்னு பாருங்கள். அப்ப உண்மையிலேயே வெண்மை, பாலை விட வெண்மை என்று வருகிற நேரத்தில் எவ்வளவு தூய்மையானதாக அந்த நீர் இருக்கிறது என்றதை எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளலாம். அதே நேரத்தில் தேனை விட இனிமையான என்றால், இனிமை என்று சொல்லும் போது நாங்கள் தேனை தான் உதாரணம் காட்டுவோம். இப்போ தேனை விட இனிமையானதாக இருக்கும்னு சொன்னால், உண்மையில் எவ்வளோ ஒரு பாக்கியம் உள்ள ஒரு நீராக அந்த நீர் இருக்கிறது என்றதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அவருடைய வாசனையை பொறுத்த மட்டில் கஸ்தூரியை விட வாசனை உள்ளதாக அது இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்படியான நல்ல சிறந்த வர்ணனைகளை கொண்ட நீராகத்தான் அந்த நீர் இருக்கிறது என்றதை நான் விளங்கி கொள்ள வேண்டும். அந்த நீரை அருந்துவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வருவாங்க, எடுத்து குடிப்பாங்க. அப்படி வார நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வார நேரத்தில் ஒரு கூட்டத்துக்கு அந்த நீரை குடிக்க விடாமல் மலாய்க்காமார்கள் தடுப்பார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இவர்கள் என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள், இவர்களை விட்டு விடுங்கள், நீர் அருந்துவதற்கு அனுமதி கொடுங்கள் என்று சொல்லி மலாய்க்காமார்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்போது அவங்களுக்கு சொல்லப்படும், இவங்களை பொறுத்த மட்டும் இவங்க உலகத்துல உங்களுக்கு பிறகு எதை எதையெல்லாம் புதுசு புதுசாக உண்டாக்கினார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். உங்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் மௌத்தாகி விட்டீங்க. உங்களோட மௌத்துக்கு பிறகு இவங்கள் எல்லாம் உங்களோட உம்மத்தினர்களாக இருந்தாலும் இவங்க புதுசு புதுசாக நிறைய விடயங்களை உருவாக்கினாங்க, அது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வதஆலாவுடைய பதில் வரும். அந்த பதில் வந்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னால், இவர்களை நீங்கள் தூரமாக்கி விடுங்கள், இவர்களை இந்த இடத்துக்கு நெருங்க விட வேண்டாம், தூரமாக்கி விடுங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக நாங்கள் அந்த செய்தியிலே பார்க்கலாம். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த தடாகம் எவ்வளவு சிறப்பு மிக்க தடாகம், இந்த உம்மத்துக்கென்று அல்லாஹு தஆலாவினால் தயார்படுத்தப்பட்ட தடாகம், இந்த தடாகத்திலே நீர் அருந்துவது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. இப்படியான தடாகத்திலே நீர் அருந்துவதற்காக வேண்டி அனுமதிக்கப்படாத ஒரு கூட்டம் உலகத்திலே இருக்கும்னு சொன்னால், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே இருக்கக்கூடிய பிதாத்துவாதிகள், மார்க்கத்திலே புதிதாக உண்டாக்கியவர்கள்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாததை செய்யாததை அங்கீகரிக்காததை மார்க்கமாக உருவாக்கி தங்களோட மன இச்சையின் அடிப்படையில் மார்க்கத்தை அமைத்தவர்கள் இவர்களுக்குத்தான் இப்படியான ஒரு சிறப்பு மிக்க அந்த தடாகத்திலே நீர் அருந்துவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாது என்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் இந்த ஹவுஸ் சம்பந்தமாக இன்னும் சில தகவல்களை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.